பண்ணுறேன்னு. எதை பற்றியும் நீ கவலையே படாத சாமி. நான் கவலைப்படாதன்னு சொன்னாலும் நீ தினமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி கவலைப்படுற. ஏன் சாமி? நீ எதுக்கும் கவலைப்படாத சாமி. உன்னை எப்போ எங்கே எந்த நிலையில் உயர்த்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். எதையும் நீ பெறுவதற்கு உனக்கு மனப்பக்குவம் வேணும் சாமி. அதுக்காக தான் நான் உனக்கு இத்தனை சோதனைகளை உன்னோட வாழ்க்கையில் கொடுக்குறேன். நீ இதை உணர்ந்து துணிச்சலோடு செயல்படணும் சாமி. எல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிக்கோ, நல்லதே நடக்கும். உன்னை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ, உன்னோட மனசை வேதனைப்படுத்தினாங்களோ, உன்னை மதிக்காமல் போனாங்களோ, அவங்க முன்னாடி நான் உன்னை உயர்த்தி அவங்களே உன்னோட அருமை புரிஞ்சு உன்னை மதித்து உன்னோட பேச்சை கேட்பாங்க சாமி. அந்த அளவுக்கு நிச்சயம் நான் செய்வேன். நீ நினைச்ச காரியம் நடக்கணும்னா என் மேலே முழு நம்பிக்கை வச்சு முயற்சி செய். நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் சாமி. எதுக்கும் வருத்தப்படாத, நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கும். தொடர்ந்து முயற்சி செய். உன்னோட சகுரப்பா நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன். உன்னோட வாழ்க்கையில் உள்ள எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துட்ட. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்னாடி ஜொலிக்க போகிற, ஜெயிக்க போகிற. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு சாமி. உன்னோட சகுரப்பா சொல்கிறத கொஞ்சம் கேளு. யார் மேலேயும் அதிகமாக கோபப்படாத. கோபத்தில் பேசுகிற வார்த்தை எப்பவும் சரியாக இருக்காது. இப்பெல்லாம் நீ அதிகமாக கோவப்படுற. கோவப்பட்டு பேசும்போது முதல்ல ஜெயிச்சது மாதிரி தான் தெரியும், ஆனால் நிரந்தரமாக தோற்று போயிடும் சாமி. உன்னை அதிகமாக கோவப்பட வச்சு சில பேர் உன்னை தவறான கர்மாவை செய்ய வைக்கிறாங்க. இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு செயல்படு. நல்லா போய்கிட்டு இருந்த உன்னோட வாழ்க்கையில் சில புதிதாக பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கும். ஏன் சாமி? அதனால் யார் என்ன பண்ணாலும் நீ கோவப்படாமல் நிதானமாக செயல்படு. அவங்கள நான் பார்த்துக்கிறேன். எப்போ எப்படி எந்த நேரத்தில் எந்த இடத்துல தண்டனை கொடுக்க முடியுமோ அப்படி நான் தண்டனை கொடுப்பேன். உன்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கிட்ட இருந்து நீ மீண்டு வருவதற்குள் உன்னை முந்திக்கிட்டு சில பேர் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அதை நினச்சி நீ கலங்காத சாமி. உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன் சாமி. எதுக்கும் கவலைப்படாமல் இரு. நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுப்பேன். கோபத்தை முதல்ல கட்டுப்படுத்த சாமி. அதனால் உனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. பயனில்லாத ஒன்று வாழ்க்கையில் பிடிச்சிக்கிட்டு மேலும் மேலும் துன்பத்தை அனுபவிக்காத சாமி. உன்னோட வாழ்க்கையில் ஏற்படும் தேவையற்ற பயம், இது இப்படி ஆகுமோ அது அப்படி ஆகுமோன்னு பயத்தில் நீ ஏதோ ஒன்று செஞ்சு அதனால் துன்பத்தில் நீயே விழுந்துடுற. உனக்கு துணையாக உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். இதை நீ எப்பவும் மறந்துடாத. உன்னை அப்படியே விட்டுவனா சாமி சொல்லு. பல முறை மலை மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் பனி மாதிரி விலகி போயிருக்கு, ஆனால் அது உனக்கு தெரியாது. உனக்கு மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டால் நான் அனுமதிக்கவே மாட்டேன் சாமி. இருந்தும் நீ இப்போவும் உன்னோட பயத்திலேயே வேதனைப்படுற. இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. தேவையற்ற பயம் உனக்கு வேண்டாம் சாமி. யாருமே என்னோட குழந்தை உனக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. எதுவும் செய்யவும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் சாமி. அதனால் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. சில நேரங்களில் நிதானம் இல்லாமல் ஏதாச்சும் தவறாக செஞ்சிட்றேன். ஏன் சாமி? தியானம் செய் சாமி. மனசு அமைதி இல்லாமல் இருக்கு. உன்னோட மனசு அமைதி இல்லாமல் இருக்கும்போது எதுவுமே செய்யாத. மனசு அமைதியானதுக்கு பின்ன எல்லா விஷயங்களையும் செய். அதுக்கு பின்ன பொறுமையாக நிதானமாக ஓசிச்சு ஒரு செயலை செய் சாமி. எப்பவுமே உனக்கு பதட்டம் அதிகமாகும் போது என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. என்னோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி பண்ணி கொடுப்பேன். என்னோட நாமத்தை சொல்ல தெரியாட்டியும் என்னோட பேரைனாச்சும் நீ உச்சரிச்சுக்கிட்டே இரு. உன்னோட மனசு அடங்கும் வரைக்கும். பதட்டம் நீங்கிய பிறகு முடிவு எடு. பின்பு உன்னால் தெளிவாக செயல்பட முடியும் சாமி. இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு.